జిహ్వే కీర్తయ కేశవం మురరిగుం చేదోభజ శ్రీధరం పాణిద్వంద్వసమచ్చుతగదాశ్రోద్రవ్య యత్వం శృణు కృష్ణం లోకయలోచనద్వయహరేర్గచ్చాంగ్రియుగ్మాలయం శిగ్రగ్రాణ ముకుంద పాదతులసిం మూర్తన్నమాదోక్షజం தான் எதுக்கு பார்த்தோம். அதோக்ஷன் பேருடைய பெருமாள் அறிவாலையும் புலன்களாலையும் அறிய முடியாதவர், அன்பினால மட்டுமே அடைய முடியும். நேற்று பார்த்தோம் இல்லையா, பக்தி பண்ணி என்னை சுலபமா அடைஞ்சிடலாம்ப்பா, வேற எதனாலையும் என்னை அடைய முடியாது அப்படின்னு அர்ஜுனனுக்கு தன் வாக்கால சொல்லியிருக்கார் பகவான். அப்படியாப்பட்ட பகவானே எப்படி பக்தி பண்ணணும் தனக்கே சொல்லிக்கிறார். நாக்கே நீ கேசவனை துதி செய்வாயாக, மனமே முராரியை பஜனை செய்வாயாக, கைகளே ஸ்ரீதரனுக்கு அர்ச்சனை செய்வாயாக, காதுகளே அச்சுதனின் கதைகளை கேட்பாயாக, கண்களே கண்ணனை பார்ப்பாயாக, மூக்கே முகுந்தனின் பாத துளசியை நுகர்வாயாக, தலையே பகவானுடைய திருவடியை வணங்குவாய், தலையே நீ வணங்காய், தலைமாலை தலைக்கணிந்து தலையாலே பலிதேரும் தலைவனை தலையே நீ வணங்காய், கண்காழ்கான் மிங்களோ செவிகாழ்கேன் மிங்களோ கைகால் கூப்பித்தொழி கால்களார் பயனில் நெஞ்சே நீ நினையாய் ஆக்கையால் பயன்கள் அப்படின்னு திருநாவுக்கரசு சுவாமிகள் பரமேஸ்வரத்தை பிரார்த்தனை பண்ற. தலைனா அது பரமேஸ்வரனை வணங்கும், கண்ணுனா அது பகவானை தான் பார்க்கணும், செவிகள்னா அவனுடைய திறத்தை கேட்கணும். இப்படி பகவத் விஷயத்துக்கு பிரயோஜனப்படாத இந்த உடம்பு எப்படியாப்பட்டது அப்படிங்கிறத பாகவதத்தில் சொல்ற. பாம்பு புத்துக்கு அங்கங்க ஓட்ட இருக்கு, ஒரு 9 துவாரம் இருக்கிற பாம்பு புத்து போல எதுக்கும் பிரயோஜனப்படாததாக இருக்கிறது பகவத் பக்தி பண்ணாத உடம்பு. அதுக்குள்ள கரையான்கள் தான் அந்த புத்தை கட்டும், அதுக்குள்ள ஒரு பாம்பு வந்து பூந்துக்கும். அதுபோல இந்த சரீரம் ஆகணுமா பகவானுக்கு தொண்டு செய்யணும். காதால அவனுடைய பாகவத கதைகளை கேட்கணும். பாகவத கதையெல்லாம் கேட்டது யாரு அப்படின்னா, சுகர் சொல்லி பரீட்சித்து கேட்டார், அப்புறம் இப்ப காலம் வரைக்கும் எத்தனையோ பேர் பாகவதம் சொல்லிட்டு இருக்கா, எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் இந்த பாகவத கதைகளை எல்லாம் கேட்டுட்டு இருக்கா. இது முக்தி சாதனம்னு சொல்லப்படுறது. இந்த உலகத்துல முக்தி சுலபமா ஒரு இடத்துல கிடைக்குமா? 7 நாள் உட்காந்து பாகவதம் கேட்டா கிடைச்சிடும். 7 நாள் உட்காந்து ஒரு பாகவதம் சொல்றார், பாகவத உபன்யாசம் பாராயணம். இந்த உபன்யாசம் பாராயணத்தை காதால யார் சிரவணம் பண்றாலோ அவளுக்கு முக்தி நிச்சயம் அப்படின்னு பாகவதத்துடைய விசேஷத்தெல்லாம் சொல்ற கதைகள் எல்லாம் வர்றது இல்லை. இந்த லோகத்திலையும் இந்த கலியுகத்திலையும் இந்த பாகவத சிரவணம் பண்ற இடத்துல முதல் சீட்டு போட்டு யார் உட்கார்ந்துருக்கா அப்படின்னா சாட்சாத் பரமேஸ்வரன் உட்கார்ந்து கேட்கிறார். இந்த பாகவத கதைகள் திருப்பி திருப்பி சொல்லப்பட்டது, கண்ணன் அவதாரம் பண்ணார், விளையாடினார், லீலைகள் பண்ணார், கம்சனை வதம் பண்ணார், இப்படின்னு இந்த சரித்திரம் எல்லாம் இப்படி இந்த சரித்திரத்தை திருப்பி திருப்பி கேட்கறதுக்கு ஒருத்தருக்கு ரொம்ப ஆசையா இருக்கான். அவர் எப்படி கேட்டுட்டு இருக்காரா அப்படின்னா, கண்ணுல ஜலம் அப்படியே பாஷ்ப வாரியா அப்படியே வர உடம்பெல்லாம் மெய்சி நிற்க இந்த பாகவத கதைகள்லாம் பரமேஸ்வரன் கேட்கிறார். எப்படி வந்தார் அப்படின்னா, வெர்க்கர் காத்தால அவருக்கு கிருஷ்ணங்கிற பேரை வச்சுட்டு போயிட்டார். சாயந்தரம் வந்துட்டாராம், இந்த கிருஷ்ணனை தரிசனம் பண்றதுக்கு நான் வரேன் அப்படின்னு ஒரு பெரிய யோகீஸ்வரர் போல ஜடாமுடி தாங்கி எல்லாரும் பயப்படுறா. கோபிகைகள்லாம் யாரோ பெரிய சாமியார் வந்திருக்காரு, அவர்கிட்ட போய் குழந்தைய காமிக்கிறதாவது அவங்க எங்க தூக்கி எடுத்துட்டு போய் பூச்சாண்டி வந்து எடுத்துட்டு போட போறான். இந்த பூஜாண்டி வந்தார், அந்த குழந்தைய வாங்கினார், வாங்கி அப்படியே கண்ணால ஜலம் விட்டு அப்படியே ஆஹா, எப்பேற்பட்ட பகவான் வைகுண்டத்திலிருந்து இங்கு வந்து இறங்கி வந்துட்டானே,
நமக்கு எல்லாம் அனுகிரகம் பண்றதுக்கு அப்படின்னு ஆனந்த கண்ணீர் விட்டு அந்த குழந்தைய ஆற தழுவி உச்சி மோர்ந்து கொஞ்சி குழா விட்டு போனாராம் பரமேஸ்வரன். இதெல்லாம் பாகவதத்தில் இருக்கிற விஷயங்கள். உந்தாரம் நம்பூதிரின்னு ஒரு பெரிய மகா குருவாயூரப்பன் மேல தீராத பக்தி உடையவர், ஞானப்பானா அப்படின்னு ஒரு கிரந்தம் எழுதியிருக்கார் மலையாளத்தில். பெரிய தத்துவங்கள்லாம் பக்தி கிரந்த பக்தி கிரந்தவர். அவர் ஊர் ஊரா போய் பாகவத உபன்யாசம் பண்ணுவார். இப்படி கேரளாலே ஒரு அதிசயமான கோவில் ஒன்று உண்டு, கோட்டியூர்னு ஒரு கோவில் சிவாலயம். அந்த சிவாலயத்தில் பாகவத கதை சொல்றதுக்கு உண்டாவது. அந்த சிவாலயம் ஏதோ வருஷத்துக்கே கொஞ்ச நாள் தான் திறந்துருப்பா, எல்லா நாளும் திறந்துருக்க மாட்டான். அந்த திறந்துருக்கிற நாளில் ஒரு ஏழு நாள் ஒரு பாகவதம் சொல்லணும். இவர் பாகவதம் சொல்லி முடிச்சார்னா அன்றைக்கி எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிடுவான், அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் தான் திறப்பான். அப்படி ஒரு ஆலயம் இருக்குது கேரளாவில், பல அதிசயமான ஆலயங்கள்லாம் இருக்கு. இந்த கோட்டியூர் சிவாலயத்துக்கு என்ன பண்ணார், வந்துட்டார். வந்து இவர் பாகவத உபன்யாசம் பண்ணுறதுக்காக ஒரு அத்தியாயத்தை எடுத்து உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கார். கிருஷ்ணனுக்கும் ருக்மிணி தேவிக்கும் ஏற்படுற ஊடல் கூடல் இதை பற்றி ஒரு உபன்யாசம் ஆரம்பிச்சுட்டார், பண்ணிட்டு இருக்கார். அன்னைக்கு ஒரு அத்தியாயம் முடிச்சுட்டாருன்னா அதுக்கு ஒரு மார்க் வைப்பார் இல்லையா, இது வரைக்கும் இதுதான் மார்க், இது வரைக்கும் இந்த பாடியாச்சு, அடுத்த பாடல் அப்படின்னா அடுத்த பேஜுக்கு இது மார்க் வைக்கிறது, புக் மார்க். அதுபோல் ஒரு அடையாளம் வைக்கிறார் கிரந்தத்தில். அந்த காலத்தில் எப்படி இருக்குன்னா ஏடு தான், புத்தகங்கள்லாம் கிடையாது. 16ஆம் நூற்றாண்டு அந்த ஏடுக்கு ஒரு கயிறு போட்டு கட்டிட்டு இன்னைக்கு அந்த பாராயணம் பூர்த்தி வச்சுட்டு போறாரு. மரணா காத்தால வந்து பார்க்கிறார், மறுபடியும் இவர் எங்க தொடங்கினாரோ அந்த இடத்துக்கே மறுபடியும் இந்த மார்க் வந்து என்னடா இது அப்படின்னு என்ன பண்ணுறாரு. ஆனா பாகவதத்து படி என்னன்னா எங்க நம்ம வச்சிருக்கோமோ அதுல இருந்தா தொடங்கும், அது இறைவனுடைய ஆணைன்னு நினைச்சிட்டு தொடங்கும். அதுபோல எங்க புக் மார்க் இருக்கோ அங்கிருந்து மறுபடியும் ஆரம்பிக்கிறார். அதுபோல ஏழு நாளும் இந்த ருக்மிணியுடைய ஊடலும் கூடலையும் மட்டுமே தான் சொல்ல முடிஞ்சது. திருப்பி திருப்பி சொல்றா, கனவுல அன்னைக்கு ராத்திரி கனவுல, இதுக்கு காரணம் என்ன, பரமேஸ்வரா நீ பூர்த்தி பண்ணி கோயிலை பூட்டி விட்டான். இப்போ வீட்டுக்கு வந்தப்பறம் படுத்துக்கிறான், படுத்துட்டு என்ன ஏழு நாளும் ஒரே விஷயத்தையே சொன்னார் சொல்லிட்டு இருக்கோமே. ஆனால் பக்தர்கள் எல்லாரும் மறுபடியும் அப்படி கேட்குறான், இது மறுபடியும் மறுபடியும் இதையே கேட்குறாளே என்ன ரகசியம் இது அப்படின்னா, ராத்திரி கனவுல பார்வதி பரமேஸ்வரர் ரெண்டு பேரும் காட்சி கொடுக்குறான். எப்படி காட்சி கொடுக்குறாங்க, இவர்கிட்ட பேசல, அவன் ரெண்டு பேரும் பேசிக்கிறான். பார்வதி தேவி என்ன சொல்றாரு, குழந்தை பூந்தானம் வந்து இங்க உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கா, நீங்க கேட்டதையே திருப்பி திருப்பி அடையாளத்துக்கு மறுபடியும் மறுபடியும் அந்த அடையாளத்தை மறுபடியும் மறுபடியும் திருப்பி வைக்கிறீங்களே என்ன காரணம் அப்படின்னு பார்வதி தேவி கேட்கிறார். பரமேஸ்வரன் சொல்ற என்ன அழகா சொல்றா பத்தியா, இந்த கிருஷ்ண கதையை எத்தனை தடவை கேட்டாலும் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு, நீயும் நானும் கேட்க வேண்டாமா, ருக்மிணியோட எப்படி அவருக்கு அந்த ஊழல் இருந்தது, ருக்மிணியோட எப்படி அந்த கூடல் அப்படின்னு அவ ரெண்டு பேருடைய ஊடலையும் கூடலையும் கேட்டு ரசிக்கிறதுக்கு உள்ள பாவத்தை பூந்தானத்தை தவிர யாரு சொல்ல முடியும். அவ்வளவு அழகா எழுதினாலும் சொன்னானே, நான் தான் அந்த வேலையை செஞ்சேன். இந்த பாகவதத்தை திருப்பி திருப்பி கேட்கணும்னு ஆசைப்பட்டு இந்த புஸ்தக புக்மார்க்கை திருப்பி திருப்பி வச்சேன். அவன் திருப்பி திருப்பி அந்த பாகவத கைங்கரிய அந்த பாகவதத்தை படிக்கிற அந்த ஒரு கிரமத்தை விடல அந்த குழந்தை. நான் மாற்றி வச்சாலும் அதை அழகா படிச்சு எல்லாருக்கும் சொன்னான். அதை ஆனந்தமா கேட்டேன். மறுபடியும் அடுத்த வருஷம் குழந்தை வருமா, அடுத்த வருஷம் கேட்கறதுக்காக தயாரா இருக்கேன் அப்படின்னு ஒரு தெய்வீக காட்சியை அவருக்கு உணர்த்திட்டு இப்படி மறைஞ்சு போயிட்டா. அவர் ராத்திரி முழுக்க தூங்கல, தூக்கத்தில் எழுந்து உட்கார்ந்தவர் கிருஷ்ணனை நினைச்சுட்டே அழுதார். பார்வதி பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தை நினைச்சு அப்படியே பூரித்து போனார். இதுல என்ன தெரியுது அப்படின்னா, இந்த பாகவத சிரவணம் அப்படிங்கிறத ஒருத்தர் சொல்றா, நம்ம காதால கேட்கிறோம், ஆனா நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் எத்தனையோ தேவதைகள் நம்மளோட உட்கார்ந்து கொண்டு இந்த
முக்தி சாதனமான இந்த முக்தி கிரந்தத்தை மோட்ச கிரந்தத்தை காதால் சிரவணம் பண்ணிட்டு இருக்கா. அப்படி சுகபிரம்ம ரிஷியால சுவைக்கப்பட்ட கனி, எத்தனையோ பேர் வாக்கிலிருந்து திருப்பி திருப்பி சொல்லப்பட்ட ஒரு மந்திரம், அப்படியாப்பட்ட பகவானுடைய சச்சரித்திரத்தை அவனுடைய கதைகளை எல்லாம் கேட்கறதுக்கு தான் இந்த காது. இந்த பாகவத சிரவணம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது. சதா சொல்ற காதுகளே அச்சுதனின் கதைகளை கேட்பாயாக. ஹே லோகா சுனுத பிரசூதி மரணம் வியாதே சிகிச்சாமிமா யோகஜ்ஞா சமுதாஹரந்தி முனயோ யாம் யாஜ்ய வல்யாயதயா அந்தர் ஜோதிர் அமேயமேகம் அமிர்தம் கிருஷ்டாஜ்யமாபீயதாம் தத்பீதம் பரமௌஷதம் விதனுதே நிர்வாணமாத்யந்திகம். பிறப்பு இறப்பு எனும் நோய்க்கு யாஜ்யவல்லி யாஜ்யவல்லியை போன்ற ரிஷிகள்லாம் ஒரு மருந்து நமக்கு சொல்லியிருக்கா. அந்த மருந்து என்ன மருந்து அப்படின்னா, அந்தர்யாமியாக ஜோதிமயமாக இருக்கிற கண்ணன் தான் அந்த மருந்து. அவன் நாமமே அமிர்தம். அந்த நாமமான அமிர்தத்தை பானம் செய்வதால் சாஸ்வதமான மோட்ச சுகம் கிடைக்கும். மரணமில்லா பெருவாழ்வு அப்படின்னா என்னது, யாரும் தெரிஞ்சுட்டதில்லை. ஆனால் யாஜ்யவல்லியர் போன்ற ரிஷிகள்லாம் சொல்றாளாம், மரணமில்லா பெருவாழ்வு ஒன்று உண்டு. அந்த மரணமில்லா பெருவாழ்வு வாழறதுக்கு என்ன வழி அப்படின்னா, கிருஷ்ண தியானம், கிருஷ்ண நாம ஜபம், கிருஷ்ண சிந்தனை இதோட இருக்கணும். ஆகவே அந்த மருந்தை அருந்துங்கள் அப்படின்னு சொல்றார் 17வது ஸ்லோகத்துல. அது என்ன மருந்து அப்படின்னா, இவர் யார் அப்படின்னா, மருந்துனா இவர் என் டாக்டரா இருக்கணும் இல்லையா, இவர் யார் அப்படின்னா, கீதை என்னும் மருந்தை கொடுத்த டாக்டர். பகவத்கீதை அப்படிங்கிற ஒரு மருந்தை கொடுத்துட்டார். இதை யாரோ யாரோ பக்தர்களுக்கு மட்டும்தான் இது வந்து பிரயோஜனப்படும் இல்லை, உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதர்களும் கீதையை படிச்சுக்கிட்டு அப்படியே ஆச்சரியப்படுறாங்க. இந்த மதத்தில் மட்டும் இல்லை, வேறொரு மதத்தை சேர்ந்தவர்களும் இந்த கீதையை படிச்சுக்கிட்டு பொருளையை படிச்சுக்கிட்டு ஆச்சரியப்படுறாங்க. இது ஏதோ மனுஷன் மனுஷனுக்கு சொன்னது போல இல்லை, கடவுள் மனுஷனுக்கு சொன்னது போலவே இருக்குது. ஏன்னா மனிதனுக்கு தெரியாத ரகசியங்களை எல்லாம் உடச்சி காமிக்கிறது மாதிரி, மனிதன் மனிதனுக்கு தெரியாத ரகசியத்தை எதையும் வச்சுக்க முடியாது. யாராவது ஒருத்தர் நமக்கு ஒருத்தர் சொல்ல ஆரம்பிச்சுட்டோம்னா, சொல்ல ஆரம்பிச்சோம்னா நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படிங்கிறத அவ தெரிஞ்சுக்கிறான் முன்னாடியே. ஓஹோ நீங்க ஏதோ சொல்ல வரேன். ஆனா அர்ஜுனன் தன் நிலை மறந்து இருக்கிற நேரத்தில் அவனுக்கு செய்யப்பட்ட உபதேசமே மருந்து. கீதை என்னும் மருந்தை அளித்த டாக்டர் அவர் தன்வந்திரி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்தரயே அமிர்தகலசஹஸ்தாய சர்வாமய விநாசனாய த்ரைலோக்யநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நமஹ. மருந்து அவர் தான், அந்த மருந்தை கொடுக்குற தன்வந்திரியும் அவர் தான். நிர்வாணம் வேஷகம் விஷகு அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு விட்டு சகஸ்லாம். இந்த வாக்கியத்துக்கு யாரு, இந்த வாக்கியம் யாரை நமக்கு காமிக்கிறது அப்படின்னா, நம்ம திருவள்ளூர்ல இருக்கிற பெருமாள் வைத்திய வீரராகவர் அப்படிங்கிற பேர்ல கிடந்த கோலத்துல சாந்திராகம ரிஷின்னு ஒரு ரிஷி, அவர் ஒரு விரதம் இருக்க சாந்திராயணம்னு விரதம். இந்த சாந்திராயண விரதம் முடிஞ்ச அப்புறம் யாராவது ஒரு பிராமணரை கூப்பிட்டு சத்பிராமணரை கூப்பிட்டு அவருக்கு சாப்பாடு போடும். அவரோ ரிஷி ரொம்ப ஏழை, அவர் சத்துமா தான் கட்டிக்கிட்டே வச்சிருக்காரு. வந்தவருக்கு சாப்பாடு போடுறதுக்கு கொஞ்சம் சத்துமா இருக்கு. இந்த நமக்கு உள்ளத்தையும் அனுகிரகம் பண்ணவாடெல்லாம் இவ்வளோ பெரிய மகான்கள் எல்லாரும் இலை போட்டு அறுசுவை உணவு சாப்பிட்டாங்கிறது கிடையாது. எல்லாருமே கஞ்சி கிரேவி சத்துமா இதெல்லாம் சாப்பிட்டு தான் இந்த பக்தி பண்ணியிருக்க. ஒரு சத்துமா கிண்டி வச்சிருக்கார் வந்தவருக்கு போடுறதுக்கு. தனக்கு கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு கைப்பிடி போட்டு வச்சிருக்க. விரதம் இருந்தவருக்கு எவ்வளோ பசி,
வந்தவர் எப்படி வரார் அப்படின்னா, ஒரு வயசான கோலத்தில் வர பெருமா ஒரு தையல் இலையில உட்கார வச்சு தையல் இலையை போட்டு, பிராமணர் வந்திருக்கேன், உங்களுக்கு ஆகாரம் போட்டு தான் நான் சாப்பிடணும், அதாவது பெருமாளுக்கு படைச்சுட்டான்னு கேட்கிறார் வந்தவர். அவரே பெருமாள், அவர் சொல்ற பெருமாள் படைக்கும் கிருஷ்ணார்பணம் தான். கிருஷ்ணார்பணம் சொல்லியாச்சு, போட்டு இருக்கிற சத்து மாவுலாம் சாப்பிட்டார். அப்புறம் பாத்திரத்துக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டார், எனக்காக கொஞ்சம் வச்சிருக்கேன் அப்படின்னா அதையும் கொண்டு வாங்கிட்டார், சாப்பிட்டார். இன்னுமே இந்த 15 நாள் கழிச்சு சந்திரா அந்த சந்திராயணம் முடிச்சு அடுத்த 15 நாள் கழிச்சா சாப்பாடு. இந்த விரதம் இப்படி ஒரு விரதம், கோரமான விரதம், பகவான் அடையிறது. இப்படி விரதம் இருக்கிறவரை பார்த்து அவர் வீட்டுக்கே தேடி வந்தவர் பெருமாள். சாப்பிட்டாச்சு, வயிறு நிறைய சாப்பிட்டாச்சு. இவர் சாப்பிட்டு முடிச்ச உடனே அவருக்கும் வயிறு ஒப்பி போச்சு, என்னடாது நம்ம சாப்பிடாமே வயிறு ஃபுல்லானது மாதிரி இருக்கு அப்படின்னு அனுப்பிருக்கோம். எல்லாரும் உள்ளேயும் இருக்கிற அந்தர்யாமியான பகவான் சாப்பிட்டதுக்கப்புறம் எல்லா வயிறும் ஒப்பி போயிட்டு வந்தவர் இருக்கிறது குடிசை. சாப்பிட்டு ரொம்ப வயசானவராக காட்சி கொடுக்குறார், சாப்பிட்டாச்சு எங்கேயாவது படுத்துக்கணும், எவ்வளோ நான் எங்கே படுத்துக்கிறது, இங்கேயே படுத்துக்கணும் சுவாமி, படுக்க எவ்வளோ நான் எங்கே படுத்துக்கிறதுன்னு கேட்டாரா, அது எவ்வளோ இவ்வளோ படுத்துக்கோனரா, ஆனால் திரு எவ்வளோ ஆகிட்டு, திரு எவ்வளூர், அதான் திருவள்ளூர் ஆகிட்டு, நம்ம திருவள்ளூர் பட வள்ளுவருக்கு அதுக்கு சம்மதம், எவ்வள் நான் எங்க படுத்துக்கிறதுன்னு கேட்டதுக்கு பெருமாளுக்கு இப்ப படுத்துக்கணும்னு இடம் காமிச்ச இடம் திரு எவ்வள். அப்படியே அன்னைக்கு படுத்துட்டவர் வீரராகவனாக படுத்துட்டு ஒரு ரிஷியுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வந்து கல்யாணம் பண்ணிட்டு நிறைய லீலைகள் எல்லாம் பண்ணியிருக்க. அவருக்கு என்ன பேர் அப்படின்னா வைத்திய வீரராகவன். சுதாபதனி அப்படிங்கிற தீர்த்தம், சுதாபதனா என்ன என்ன சமஸ்கிருதத்தில் அப்படின்னு ஆராய்ந்து பார்த்தா, ஒரு தீர்த்தத்தில் போய் நீராடினா புண்ணியம், இந்த தீர்த்தத்தில் நீராடுற மாதிரி நினைச்சுட்டா புண்ணியம். சுதாபதனா அப்படின்னா என்ன அப்படின்னு, அந்த தீர்த்தத்துக்கு போய் தீர்த்தமாட முடியல, தை அமாவாசை அன்னைக்கு லட்சக்கணக்கான பேர் தீர்த்தமாட்டோம், அந்த தீர்த்தமாடத்துக்கு நேரம் போய் தீர்த்தமாட முடியல, அந்த தீர்த்தத்தை மனசால நினைச்சுட்டா. அப்படி மனசால நினைச்சிருந்தா சகல வியாதிகளும் தீர்வு. அதனால வைத்திய வீரராகவர்னு பேர் அவருக்கு. என்ன வைத்தியர் இவர், எந்த வியாதியை நீக்கினார் அப்படின்னா, பிறவி அப்படிங்கிற பிணியை நீக்கம். சரீரம் இருக்கிற வரைக்கும் வியாதி, சரீரத்துக்கு போனதுக்கு அப்புறம் வியாதி பற்றி பேச்சே இல்லை. புதுமையான வியாதி இருக்கிறவா கூட என்ன சொல்றா அப்படின்னா, இருக்கவே வேண்டாம் போனா தேவையில்லை, வைத்தவர்களை துடிக்கிறவன் சொல்லுவானா, இருக்கவே வேணாம் போனா போதும். அப்புறம் பெருமாள் பாடுற, துடிக்கி முடக்கி இட, இன்னும் உயிரோட இருக்க வேண்டாம் போனா போதும். அப்படி உடம்பு போயிடுக்கலாம் வியாதி இல்லை, ஆனா ஆன்மாவுக்கு மறுபடியும் பிறப்புங்கிறது உண்டு. அந்த பிறவி பிணிய நீக்கிறவராக பகவான் வைத்திய வீரராகவராக இந்த திரு எவ்வளவு அப்படிங்கிற க்ஷேத்திரத்துல இருக்கார். அப்படி கீதை என்ற மருந்தை நமக்கு அளித்த டாக்டர் கண்ணன் என்று மருகப்பட்ட அமிர்தமான மருந்து மோட்ச சுகத்தை அழைக்கிறது. அடுத்ததாக நாராயண மந்திரத்தையே ஜெபம் பண்ணும். கண்ணன் கடலினே நன்னும் மனமுடையீர் என்னும் திருநாமம் கிண்ணமோ நாரணமே. கண்ணனுடைய திருவடியை நினைக்கிற பக்தர்களே, நீங்கள்லாம் ஒன்று நினைச்சுக்கணும், நாராயண 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 நாராயணனுடைய நாமத்தில் நினைக்கோ. ஹே மத்யா ஹே லோகா, மக்களே முதல்ல சொன்னார், இங்கேயும் சொல்ல, ஹே மத்யா பரமம் ஹிதம், ஹே மத்யா பரமம் ஹிதம் சுணுதவோ வக்ஷாமி சங்கேபத
சம்சாரார்ணவ மாபதூர்மி பகுளம் சம்யக் பிரவிஷ்ய ஸ்திதாஹ நானா ஜ்ஞானம் அபாஸ்ய சேதசி நமோ நாராயணேத்யம் மந்திரம் சப்ரணவம் பிரணாமசகிதம் பிராவர்த்தயத்வம் முகுஹு. மீண்டும் மீண்டும் சொல்லுங்கோ, பிரணவத்தோடு சேர்ந்து சொல்லுங்கோ. ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நமோ, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நமோ, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நமோ, ஓம் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயராயினவெல்லாம் நிலந்தரம் செய்யும் நீள் விசும்பருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் பலன் தரும் மற்றும் தந்திடும் பெற்றதாயினும் ஆயின செய்யும் நலன் தரும் சொல்லை நாராயணாய நமஹா நமோ நாராயணாய நமஹா அப்படிங்கிற சொல்லு நலன் தரும் சொல். நலன் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். விஷ்ணுதாஸ்தாமா பாராயணம் பண்ணி முடிச்ச உடனே ஆச்சரியமான ஒரு ஸ்லோகத்தை சொல்லுவோம். அது விஷ்ணு சகசிரநாமத்தில் பாடத்தில் இருக்கு. சகசிரநாமம் காயனவாச்சாரியர் முன்னாடி ஜீவராசிகளும் 82 லட்சம் யோனிகள்லேருந்து பிறந்த பிறப்புகளும் இருக்கு. கடல் வாழ் உயிர்கள், நிலத்தில் வாழ்ற உயிர்கள், ஸ்தாவர ஜங்கமங்கள் எல்லாமும் அடக்கின இந்த பூமி, இந்த பூமியை இதுலேருந்து அனுப்பப்பட்ட ஒரு சேட்டலைட்லேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கா,
எப்படி இருக்கு அப்படின்னா புகையில இருக்கிற சின்ன துகள் போல இந்த பூமி காட்சி கொடுக்கிறது அவ்வளவு தூரத்துல இருந்து. அப்படி இந்த அண்ட சராசரத்துக்கே நாதனான எம்பெருமான் நாராயணனை வேறுபட்டான். எல்லை கடந்த மகிமையுடைய பகவானே, உனக்கு ஜெயம், உனக்கு வெற்றி. ஜெய விஜய் பவா, ஜெய விஜய் பவா. நம்ம வாழ்ற பூமியாங்கிறது சின்ன தூசு போல இருக்கு. இந்த கடல்கிற சமுத்திரம் சில திவலைகள் போல ஆயிடுது. உலகத்தில் இருக்கிற அக்னி அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு தீப்பொறி போல இருக்கு. காத்து அப்படிங்கிறது உண்டு, மூச்சு காற்றாறது. இந்த ஆகாயம் அப்படிங்கிறது உன்னுடைய மிகச்சிறிய துவாரம் போல ஆயிடுத்து. பிரம்மருத்ராதி இந்திரர்கள் அப்படின்னு சொல்றவாள்லாம் எப்படி தெரியறா அப்படின்னா, உன் கண்ணுக்கு எப்படி தெரியறா அவள்லாம், அவள்லாம் சின்ன பூச்சிகள் போல, சிறு புழுக்கள் போல தெரிகிறா. அப்பேற்பட்ட மகத்துடையவன், அப்படியாப்பட்ட மிக பிரம்மாண்டமான விஸ்வரூபம் எடுத்து காட்சி கொடுத்த அர்ஜுனனுக்கு, அந்த விஸ்வரூபத்தில் கணக்கு பண்ணுற போது இந்த அண்டம் சராசரங்கள்லாம் இருந்து உண்டாயிடும். அவ்வளவு மகிமை வாய்ந்த உன் எதிரே பஞ்சபூதங்களும் மிகச்சிறியவை. நமக்கு இந்த பாடல்களை எல்லாம் அனுகிரகம் பண்ணுறதுல புரந்தரதாசர் அப்படிங்கிற ஒரு மகான் ரொம்ப சுலபமா நமக்கு எல்லாம் புரியற மாதிரி பாடுற. கன்னடத்தில் இருக்கிற பல வாக்கியங்கள்லாம் தமிழ் வாக்கியம் போலவே இருக்கு. இந்த தாசருடைய பாடலாம் பார்க்கற போது ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை, நம்ம தமிழ் வழக்கு மொழி மாதிரியே இருக்கு. ஈபரிய சோபகாவ தேவரலினாகணி, ஈபரிய சோபகாவ தேவரலினாகணி, கோபிஜனப்ரிய கோபாலகல்லதி, ஈபரிய சோபகாவ பிரியனான கண்ணன். இவனை போல ஒரு பகவானை நான் பார்த்ததில்லை. எப்பேற்பட்டவன் துறையதனதலினோடே தரணி தேவி கேரம்மண்ணா, சிறியதனதலினோடே ஸ்ரீகாந்தனு, இரியதனதலினோடே சரசி ஜோத்பவனிய, ஜகதாதி குரு, ஈபரிய சோபகாவ தேவரலி நாகணி, கோபிஜன பிரிய கோபாகல்ல. கோபாலனை தவிர பெரிய முதலாளி யார்? மகாலட்சுமியே தன்னுடைய பத்னியா வச்சிருக்கார். இந்த பூமாதேவியை இன்னொரு பத்னியா வச்சிருக்கார். இவரை விட சிறந்த முதலாளி யார்? செல்வந்தர்கள்லாம் செல்வந்தரா இருக்கார், மூத்தவர்களுக்கெல்லாம் மூத்தவர் இவர். இவர் எப்படி மூத்தவர் அப்படின்னா, நம்மளையெல்லாம் படைச்ச பிரம்மாவையே படைச்ச. அப்படி இவரை விட சிறந்தவர் யார்? பாவனத்வதீனோடே அமர கங்கா ஜனக, தேவரத்வதீனோடே திஜரோடையா
புனிதமானதும் இந்த பகவான் தான். என்ன அப்படின்னா, அவருடைய திருவடிகளில் இருந்து தான் கங்கை உற்பத்தி ஆச்சு. இந்த புனிதமான கங்கையே உற்பத்தியான திருவடி அவனுடையது. தேவர்கள்ல யார் பெரியவர் அப்படின்னா, இவர் தேவாதி தேவனா இருக்கார். தேவர்கள் எல்லாம் தொழும் திருவடி உடையவர். சரி, அழகானதுல இவர் தான் அழகானவரா அப்படின்னா, அழகு அப்படிங்கிறது இவர்கிட்டேந்தான் வந்திருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, மன்மதன் அப்படிங்கிற உலகத்திலேயே அழகானவர் இவருடைய புத்திரன். அப்படி உலகத்தையே மயக்கிற அழகு உடையவர் இவர். தைரியமானவர்ல யாரு தைரியமானவர்னா, இவர் தான் தைரியமானவர். யார் அப்படின்னா, நம்மளெல்லாம் அசுரர்களை கண்டு பயப்படுறோம். கம்சன்கிட்ட பயப்படாம அவனை சமகாரம் பண்ண, ராவணேஸ்வரன் மேல பயப்படாம ஒரு முகூர்த்த நாடினைக்குள்ள 14,000 ராட்சதர்களை, ஒரு கோதண்டத்தையும் ராமபாணத்தையும் வச்சு சமகாரம் பண்ண, இவரை விட சிறந்தவர் யார்? ககனதலி சஞ்சரி கருட தேவன துரக ஜெகதி தரசேஷ பரியங்க சயன நிகம கோச்சர பெரியவர் யார்? வானத்தில் இருக்கிற வேகமா போறது போற கருடனை தன்னுடைய வாகனமா வச்சுட்டு இருக்கார். வேதங்களாலையும் போற்றப்படுற புரந்தர விட்டலனான இந்த கிருஷ்ணனை விட உயர்ந்த கடவுள் யார்? அவனுக்கு முன்னாடி எல்லாம் ரொம்ப சின்னது அப்படின்னு அவருடைய அனுகிரகத்தை புரந்தரதாசர், அவர் விஷ்ணு பக்தர், அதனால அவர் இப்படி பாடுறார். என்னுடைய எனக்கு தெரிஞ்ச பரம்பொருள் மகாவிஷ்ணு, அவனே பெரியவன் அப்படிங்கிற துணியில் அவர் பாடுறார். அப்புறம் பக்திக்கெல்லாம் எங்களுக்கு என்ன வழி அப்படிங்கிறத 20வது ஸ்லோகத்தில் சொல்றார். பக்தே அஞ்சலினா ததேன சிரசா காத்ரை சரோத்மோதகை கண்டேன ஸ்வர கத்யதேன நயனே நோத்தீர்ண பாம் பாஷ்பாம்புனாக நித்யம் சச்சரணாரவிந்த யுகள ஜானாமிருதா சுவாதினாம் அஸ்மாகம் சரசீருகாட்ச சததம் சம்பத்யதாம் ஜீவனம். தூராத மணக்காதல் தொண்டர்தங்கள் குழாம் குழுமி திருப்புகழ்கள் பலவும் பாடி ஆறாத மணக்களிப்போடு அழுத கண்ணீர் மழைசோர நினைந்துருகி ஏத்தினாலும் சீரார்ந்த உழவோசை பறவை காட்டும் திருவரங்கத்து அரவணையில் பள்ளி கொள்ளுமோ போராடி அம்மானை கண்டு துள்ளி பூதலித்து பூதலத்தில் ஒன்று கொலோ புரளும் நாளே. ஸ்ரீரங்கத்தில் பெரிய ஒரு முற்றம் இருக்குமா, அந்த முற்றத்தில் பெருமாளுடைய பெருமையெல்லாம் பாடி ஆடும் தொண்டர்கள் எல்லாம் சேர்ந்து அவளோட பாடி ஆடி அவர் மேலே காதல் கொண்டு கண்ணீர் வர்ற அளவுக்கு அவருடைய அவர் மேலே பக்தி பண்ணி அந்த முத்தத்தில் அப்படி எல்லாரும் பிறண்டு பிறண்டு உருளுவாங்க பக்தி பெருக்கில். எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, பண்டரிபுரத்தில் பாண்டவனுக்கு தரிசனம் பண்ணிட்டு அப்படியே பிரதட்சிணம் பண்ணிட்டு அப்படியே தெற்கு பக்கம் வர்ற போது அங்கே ஒரு சின்ன பிராகாரம் இருக்கு. இந்த விட்டு சகசிரநாமம் பளிங்கில் அடிச்சு வச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஆண் பெண் எல்லாரும் கைகூத்தி இப்படி சுத்துவான். அப்படி என்ன பண்ணுவான் அப்படின்னா, அப்படி கீழே விழுந்து ஒழுவான் பிறழுவான். அங்க பெண்கள் கூட அப்படி பிறழறான். என்ன அப்படின்னா, அந்த பாகவதாருடைய பாதம் பட்ட தூணி தம் மேல படம். பாகவதால் பாதம் பட்ட தூணி தம் பேல படணுங்கிறதுக்காக எத்தனையோ பேர் வந்திருக்கான். புரந்தரதாசர் வந்திருக்கார், துகாராம் மகாராஜ் வந்திருக்கார், அவருக்கு முன்னாடி நாமதேவரும் ஞானேஸ்வரரும் வந்து
பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ண ஸ்தலம், சாட்சாத் பாண்டுரங்கன் நித்தியம் உலாவர க்ஷேத்திரம். பக்தர்கள் கோடிக்கணக்கான பக்தர்கள் இது வரைக்கும் வந்திருப்பா, ஆடிருப்பா, பாடியிருப்பா. அந்த இடத்துல சரீரத்தை போட்டு பிறற்றார் பக்தி. அங்கே பார்க்கலாம். ரெண்டாவது தடவை சொல்றேன் நினைக்கிறேன். இந்த இடத்துல ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ணபிரேமி அண்ணா ஒரு சமயம் பண்டரிபுரம் போய் யாத்திரை போயிட்டு ரொம்ப காலம் கொஞ்ச நாள் தங்கி இருந்த காலம் அந்த அவர் வாக்காள சொன்னதை சொல்றேன். ஒரு நாள் சவரம் பண்றதுக்கு உள்ள நேரம் வந்துருக்கு. ஒரு காலம் அன்னைக்கு சவரம் பண்ணி ஸ்நானம் பண்ணும். சந்திரபாகல டெய்லி காலையில் 4 மணிக்கு போய் ஸ்நானம் பண்ணிட்டு வந்துடுவார். அன்றைக்கி சவரம் பண்ணுங்கிறதுக்காக அவர் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு சவரம் கடை வந்த உடனே சவரம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக அங்கே போகிறார். அவன் எப்படி இருக்கான்னு சொல்கிறார் அவர் வாக்கில். நல்லா கோபிச்சந்திரன் அட்டுருக்கான், துளசி மாலை போட்டுட்டு இருக்கான். நாவித குலம் ஆனாலும் பக்த ரூபமானது கொஞ்சமும் குறைய. அவரை உட்கார சொல்லிட்டு அவர் யாருன்னு தெரியாது, அவர் யாருன்னு தெரியாது, ஏதோ கஸ்டமர்னு நினச்சிட்டு இருக்கான். அவன் கையில் அந்த கத்தியை எடுத்து அந்த சவரம் பண்ணுறதுக்கு அதை வைக்கிறதுக்கு முன்னாடி அவரை தொடறதுக்கு முன்னாடி ராம் கிருஷ்ண ஹரி, ராம் கிருஷ்ண ஹரின்னு சொல்லிட்டு தான் அவரை தொட்டான். ஜலத்தை எடுத்து மேலே பூசுறதுக்கு முன்னாடி ராம் கிருஷ்ண ஹரி அப்படின்னு சொல்லிட்டு தொட்ட உடனே இவர் என்ன பண்ணாரா, உட்கார்ந்தவர் அப்படியே போய் அவரை அணைச்சுட்டு. இந்த பக்தியை எங்கே பார்க்க முடியும்? எந்த தொழில் செய்தாலும், தொழில் என்ன தொழில் வேணாலும் இருந்துட்டு போகிறது, என்ன குலம் இருந்தாலும் இருந்துட்டு போகுது, என்ன வந்தமாக இருக்கட்டும், ஆனால் பக்தனாக இருக்கா. அவ்வளோ பேரும் பக்தனாக இருக்கா. வயலில் வேலை செய்கிறவா நம்ம ஊரில் எப்படி பார்ப்போம் அப்படின்னா, ஒரு ஓரமாக சாப்பாட்டு முட்டை இருக்கும் நேரத்துக்கு போய் சாப்பிட்றதுக்கு. அங்கே எப்படி வயலில் வேலை செய்கிறவா இருக்கான்னா, சாப்பாட்டு கூட்டிக்கு கீழே இருக்கே மரத்து மேலே ஞானேஸ்வரி கிரந்தம் இருக்குது, சாப்பிட்டு ஒரு 10 நிமிஷம் உட்காந்து ஞானேஸ்வரியை பாராயணம் பண்ணுறான். அவா மொழியில் இருக்கிற ஞானேஸ்வரிய கீதையுடைய பாஷ்யம் ஞானேஸ்வரி மகாராஜ் அனுகிரகம் பண்ணதை பாராயணம் பண்ணுறா 10 நிமிஷம் இந்த கேப்பு கிடைக்கிற போது. அவன்டா பாகவத நம்ம தமிழில் கொட்டி கிடக்கே, நம்ம எதையுமே பார்க்கறது இல்லையே, எதையுமே லட்சியம் பண்ணுறது இல்லையே. தேவாரம் திருமுறைகள் திருப்புகள் 4000 திவ்யப்பிரபந்தம் இதெல்லாம் முழுசாக படிக்கிறதுக்கு ஒரு ஜென்மா போதாது. ஏதாவது ஒரு பாடலாவது நம்ம பாராயணம் பண்ண வேண்டாமா? அப்படி ஒரு தேசாச்சார பக்தி அங்கே பண்டரிபுரத்தில் இருக்கிற ஜனங்கள்கிட்ட பார்க்குறோம். லட்சக்கணக்கான பேர் நடந்து போயின்னு இருக்கா இப்போவும், இந்த நேரத்திலையும் நடந்து போயின்னு இருக்கா. பாண்டுரங்க ஹரி, வாசுதேவ ஹரி, ஞானோபாதுகாரம், ஞானோபாதுகாரம். அப்படி பாடிண்டு போறவாளுடைய ஸ்திதியை பற்றி சொல்கிறார். எப்படி அப்படின்னா, பக்தி பெருகிதுன்னா எப்படிங்கிறத பகவான் நேரம் வந்து பிரத்யட்சமாயிடுறான். அவளோட பகவான் கண்ணுக்கு தெரியல, தோன்றா துணையாக வந்துட்டுருக்கான், நடந்து போயிட்டு இருக்கான். அவங்களோட நானும் வரையங்கிறான். குருவாயூரப்பர் கோவிலில் அந்த காலத்தில் இவ்வளோ மாதிரி கூட்டம்லாம் கிடையாது. அப்போ இருக்கிற நம்பூதிரி தான் வெளியூர் போகிறதுனால தான் குழந்தைகிட்ட சொல்லிட்டு போனார், நீ தாண்டா பூஜை பண்ணணும். சிரத்தையாக பூஜை பண்ணுறவனுக்கு பகவான் காட்சி கொடுத்தார். நாமதேவர் தரித்திரம் போலவே எதுவும் இருக்கு. தயிர் சாதம் தான் நைவேத்தியம். தயிர் சாத நைவேத்தியத்துக்கு குழந்தை நீ தான் பூஜை பண்ணணும்னா கிருஷ்ணன்ட்ட போய் நைவேத்தியம் பண்ணுறதுக்கு போகிறான். அப்பா சொல்கிறார், நீ நைவேத்தியம் பண்ணால் கிருஷ்ணன் வந்து சாப்பிடுவான். அப்படியா, நான் நேராக போகிறேன். என்ன பாவம் பார்த்துக்கோ, நம்ம அம்மா இந்த தயிர் சாதத்தை நமக்கு ஊட்டுற போது தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது வைப்பாளே, இந்த கிருஷ்ணனுக்கு ஒன்றும் வைக்கலையே. நான் ஆற்றுக்கு போனால் 2 மாவுடுவையும் அதில் போட்டுட்டான். கிருஷ்ணனுக்கு மாவுடுனா ரொம்ப இஷ்டம், எனக்கு மாவுடு பிடிக்கும், அதனால் கிருஷ்ணனுக்கு மாவுடு பிடிக்கும். நேராக போனால் சன்னதிக்கு போனால் உள்ளே போய் கிருஷ்ணானு கூப்பிட்டு பார்த்தான், வரலை. கிருஷ்ணான மாவுடு கொண்டு வந்துருக்கேன், கடிச்சா நறுக்குன்னு சத்தம் கேட்கும், வெடுக்குன்னு சத்தம் கேட்குற மாவு. மாதா ஊட்டாத சாத்த மாவுடு ஊட்டுன்னு சொல்லுவோம். அம்மா சாப்பிட்றதுக்கு கடை அடம் பிடிக்கிற குழந்தைகள்லாம் மாவுடு கிடைச்சி கிடுகிட்டுன்னு சாப்பிடணும். இந்த வடுமாங்கா சாப்பிடணும்னு அவனுக்கும் கிருஷ்ணனுக்கும் ஆசை வந்துருது. நேராக பிரத்யட்சமாக நேராக வந்தால் குழந்தை கொடுக்குறத சாப்பிட்டா குழந்தைக்கு ஊட்டி விட்டான்.
கோவிலில் என்ன அப்படின்னா, இந்த பூஜை முடிஞ்ச அப்புறம் மிச்சம் இருக்கிற பிரசாதத்தை அந்த பிஷரோடின்னு ஒருத்தர், அவருக்கு தான் அதுக்கு உரிமை உண்டு. அவர் ரெடியாக நிற்பார், அவர் வஸ்திரத்தை தாங்கிட்டு ஏதோ புரியாதமோ ஏதோ தெரிசாதமோ அதை வாங்கிட்டு போயிடுவார். அவர் காவல்காரர் மாதிரி அவர் வெளியில் வந்து நிற்கிறார். ஒன்றும் இல்லை, வெறும் தாம்பாளத்தோட குழந்தை வரா, வாயில் வேற தெரிசாதம் இருக்குது. கேட்டால் எங்கடா ஆச்சு பிரசாதம்னா, எல்லாம் கிருஷ்ணன் சாப்பிட்டான். கிருஷ்ணன் எல்லாத்தையும் சாப்பிட்றது, அப்பாவை கூப்பிடுறான்னா பெரிய விசாரம் நடந்தது. அந்த காலத்தில் பெரிய விசாரம் நடந்தது, யாரும் நம்பலை. கிருஷ்ணன் தாப்பா சாப்பிட்டா, கிருஷ்ணனே கேட்போம். ஏன்னா அவளுக்கு அந்த மாதிரி பக்தி, கிருஷ்ணனே கேட்போம். கோவில் வாசல்ல சன்னதி உள்ள ஸ்கிரீன் போட்டிருக்கு, வெளியில நின்று கேட்கறா, கிருஷ்ணா இந்த குழந்தை கொடுத்தானே, இதை நீ சாப்பிட்டியா அப்படின்னு அசரீரியா கிருஷ்ணன் சொல்ற. ஆமா நான் சாப்பிட்டேன், அவனுக்கும் ஊட்டி விட்டேன். நாங்க கொடுத்தா நேரம் சாப்பிட மாட்டேயே அப்படின்னா, நீங்க யாரும் மாவிட வச்சு கொடுக்கலையே. எனக்கு என்ன பிடிக்கும், டெய்லி ஒரு சாதத்தை வந்து நேவதியம் பண்ணுவேன், குடிக்கிறான் தெரிஞ்சாலும் சித்ரா அண்ணன் நேவதியம் பண்ணுவேன். தொட்டுக்கிறதுக்கு யாராவது ஏதாவது கொடுத்தேன், இந்த குழந்தை தனக்கு தொட்டுக்கிறதுக்கு வேணுங்கிறத பிரியப்பட்டு இந்த தொட்டுக்கிறதுக்கு மாவிடுன்னு கொண்டு வந்து எனக்கு நேவதியம் பண்ணா, அதனால மாவிடுவை நான் விரும்பி சாப்பிட்டேங்கிறதுனால இன்னைக்கும் அவனுக்கு தயிர் சாதம் நேவதியம் பண்ணுற போது மாங்காய் மாவடு இல்லைன்னா மாங்கால ஒரு துண்டமாவது வைத்து நேவேத்தியம் பண்றது அப்படிங்கிறது இன்னைக்கும் ஒரு கிரமமா கோவில்ல நடந்துட்டு இருக்கு. அது போல பக்தி பண்றவாளுக்கு முன்னாடி பிரத்யட்சம் ஆகிட்டான் பகவான். ஹே கோபாலக, ஹே கிருபா ஜலநிதே, ஹே சிந்து கன்யாபதே, ஹே கம்சாந்தக, ஹே கஜேந்திர கருணா பாரீண, ஹே மாதவ, ஹே ராமானுஜ, ஹே கேத்ரய கரு, ஹே புண்டரீகாட்சமா, ஹே கோபிஜனநாத பாலய பரம், நாஜாமி நத்வாம் வினா. உன்னை என்று வேற அறியேன் அப்படின்னு வேற யாரும் தெரியாது. நாஜாமி ஜானாமி நஜானாமி, உன்னை தவிர வேற யாரும் தெரியாது. நமோ பிரம்மண்ய ரூபாய கோபிராமண ஹிதாய ஜகத்பிதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நமஹ. கிருஷ்ணனை வலம் வந்து நம்ம நமஸ்காரம் பண்ற போது கோபிராமணர்களுக்கெல்லாம் ஹிதம் பண்றவனே ஜெகத்பிதாவே கிருஷ்ணா, உனக்கு கோவிந்தா உனக்கு நமஸ்காரம். உயிர்களுக்கெல்லாம் தந்தையானவன் அப்படியாப்பட்ட உன்னையை தவிர வேற யாரும் அறியேன். அப்படி இருந்து பக்தி பண்ணவாள் தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்க. ராமகிருஷ்ணர் சொல்றார், கிருஷ்ணனை தவிர வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத எனக்கு கிருஷ்ணன் காமிச்சான். அவனுடைய பாகவதம் மோட்ச கிரந்தம் அப்படிங்கிறதையும் எனக்கு காமிச்சான். எப்படி அப்படின்னா, ஒரு சமயம் அவருக்கு ஒரு பெரிய மகான் ஒருத்தர் ஒரு பெரிய கிரந்தத்தை கொடுத்துட்டு போனார், வங்காளத்தில் இருக்கிற பாகவதம். இந்த பாகவத புஸ்தத்தை எடுத்துட்டு அவருடைய பாவம் எப்படி இருக்கும் அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் பகவத் சரணத்திலேயே இருக்கிறவர். ஒரு சமயம் இந்த கோவிலில் இருக்கிற ராதாகாந்தன் அப்படிங்கிற சுவாமியுடைய காலை ஒருத்தர் பூஜை பண்ணுறவர் உடச்சிட்டு போயிட்டார். அவன் என்ன பண்ணா, பின்னமான விக்கிரகங்கள்லாம் வச்சுக்க கூடாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் கங்கையில் போடணும்னு பிளான் பண்ணான். ராணி ராஷ்மானி அப்படிங்கிற ஒரு பெரிய ராணியுடைய கோவில், அவருடைய மருமான் பெரிய தனவந்தர், அவர் தான் கோவில நிர்மாணம் பண்ற நிர்வாகம் பண்றார். அவெல்லாம் கூடி பட்டர்கள் எல்லாம் கூடி எல்லாம் ஒரு முடிவெடுத்தா, நீங்க சாயந்தரம் இந்த விக்கிரகத்தை தூக்கி கங்கையில போட்டுடலாம் அப்படின்னு ராமகிருஷ்ணன் வந்து இந்த விஷயத்த சொன்னா. நேரம் ராணி ராஜ்மாரிட்ட போனா, உன் மருமானுக்கு கார் உடஞ்சா தூக்கி போடுவேன் எங்கிட்ட கொடு அப்படின்னு அந்த ராதாகாந்தனை வாங்கிட்டார். வாங்கி அழகா அத பாவம் இருக்கு. ராமகிருஷ்ணர் கையை தொட்டா, தொட்ட உடனே உடஞ்ச பாகம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அழகா அமைப்பா எடுத்து, இன்னைக்கு நீங்க போனாலும் அந்த ராமகிருஷ்ணரால சரி செய்யப்பட்ட ராதாகாந்தருக்கு தனி சன்னதி இருக்க, ராமகிருஷ்ணருடைய திரு கரங்களால அந்த ராதாகாந்தர் அழகா இருக்க. இந்த சுவாமி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் தட்சிணேஸ்வரத்தை. அப்படி எங்க பாவத்தோட பக்தி பண்றவருக்கு முன்னாடி என்னமா இருக்கு அப்படின்னா, இந்த பாவத்தை திறந்தார், கங்கையை பார்த்துட்டே இருந்தார்,
எங்க நடுவுல இருந்து ராதாவும் கிருஷ்ணரும் அப்படியே வந்தா நடந்து வந்தா நடந்து வந்து அவருக்கு முன்னாடி வந்துட்டு இந்த பாகவதம் அப்படிங்கிற புஸ்தகத்துக்குள்ள அப்படியே ஐக்கியமான மூடி வச்சார். ராதே கிருஷ்ணான்னு ஒரு நமஸ்காரம் பண்ணார். அதை எடுத்து தன்னுடைய பூஜை அறையில வச்சுட்டு பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டார். நித்யம் இந்த பாகவதத்துக்குள்ள ராதா கிருஷ்ண சுரூபம் இருக்கு அப்படின்னா இல்ல அப்படின்னா இதை விட ஒன்றும் மேலானது ஒன்றும் இல்லை. யாரு வந்தாலும் பாட தெரிஞ்சா ராதா கிருஷ்ணா நாமம் சொல்ல வச்சுக்கணும் அப்படி அந்த பாவத்தில் இருக்கிறவர். தமிழ்நாட்டில் இந்த கிருஷ்ணனை தவிர இன்னொருத்தர் யாரும் இல்லை அப்படிங்கிற மனநிலையோடு இருந்த மகான்கள் நிறையா பேர் இருந்தாங்க. உங்கள்கிட்ட சொன்னேன் ஸ்ரீ ஸ்வயப்பிரகாசானந்த சரஸ்வதி சுவாமிகள் ஆலங்குடி பெரியவா அப்படின்னு ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மகான் இருந்திருக்கார். பெரியவாளுக்கு பெரியவாங்கிற பேர் முன்னாடி கிடையாது. காமகோடி பீடாதிபதி ஸ்ரீ சங்கராச்சாரிய ஜெகத்குரு சங்கராச்சாரிய சுவாமிகள் தான் பேர் பெரியவாள் மகாபெரியவாள். அவருக்கு அப்போ பெரியவாங்கிற பேர் மகாபெரியவாங்கிற பேர்லாம் கிடையாது. அப்புறம் பின்னாடி 50க்கு பின்னாடி ஏற்பட்டதான் புது பெரியவா வந்ததுக்கு அப்புறம் தான் புது பெரியவா மகாபெரியவாங்கிற பேர்லாம் வந்தது. மகா பெரியவா ஒருத்தரை பெரியவான்னு கூப்பிட்டானா அவன் இவரை தான் மகா பெரியவா. பெரியவா இங்கே பாராயணம் பண்ணியிருக்கா அவளுடைய அதிஷ்டானம் முடிகொண்டான்ல இருக்கு அப்படின்னு பக்தர்கள் எல்லாரையும் அங்கே அனுப்பிச்சிருக்க. முடிகொண்டான் சுவாமிகள் முடிகொண்டான் அதிஷ்டானம் இருந்தவருக்கு தவிர மாயவரத்தில் மாயவரத்துலேருந்து திருவாரூர் போகும் வழியில் இருந்து முடிகொண்டான்ற ஊர் அந்த முடிகொண்டான் ஊரில் அதிஷ்டானம் இருக்கு. இந்த மகானுக்கு கிருஷ்ணனை தவிர வேறு யாரையும் தெரியாது. ஒரு உயர்ந்த பக்த குலத்தில் அவதாரம் பண்ணவர். கல்யாணத்து மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை பக்தியில் மூழ்கி இருக்கார். ஒரு பரமஹம்ச நிலையில் என்னைக்கு தலைக்கிறவர் கல்யாணத்தையும் பண்ணி வச்சுக்கிட்டார். கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் ஆச்சு. இவருக்கு தெய்வ வழிபாடு தான் ஈடு இருக்கே தவிர இல்லற வாழ்க்கையில் இல்லை. ஒரு நாள் ராத்திரி அவருக்கு கனவு தங்கிட்ட இருக்கிற செல்வங்களை எல்லாம் யாரோ எடுத்துட்டு போறது மாதிரி இவரும் கொடுக்குற மாதிரி மரணா காலத்தில் எழுந்து பார்க்குற ஆத்துக்காரி இறந்து போயிட்டான்னு ஒரு நியூஸ் உலக பற்றுகள்லாம் தங்கிட்ட இருந்து போயிடுத்துங்கிறத தெரிஞ்சுக்கிறார். இனிமே ஒரு குருவ நாடி போகணும்னு அவளுக்கு செய்ய வேண்டிய கர்மாதிகள் எல்லாம் செய்து விட்டு ஒரு குருவ நாடி தேடி போறார். நீங்க கோவிந்தபுரம் போதேந்திராள் அதிஷ்டானத்துக்கு பக்கத்தில் பாலகிருஷ்ணானந்த சுவாமிகள் அதிஷ்டானம் இருக்கு. அந்த சுவாமிகள்ட நரசிம்மம் மந்திரத்தை உபதேசமா அந்த சுவாமிகள் அனுகிரகம் பண்றார். எப்படி அப்படின்னா கனவு துக்காராம் மகாராஜுக்கு கனவுதான் வந்து பகவான் அந்த ராமகிருஷ்ண ஹரிங்கிற மந்திரத்தை உபதேசம் பண்ணாருங்கிறது உண்டு. இந்த அவங்கத்தை இப்போ பாடும் பத்து நிமிஷம் Thank you.
போல பகவான் வந்தான். ராகவ சைத்தன்ய கேசவ சைத்தன்யங்கிற ரூபத்தில் வந்தான். வந்து கால் சேர் நெய் கேட்டான். ராமகிருஷ்ண ஹரி அப்படிங்கிற மந்திரத்தை எனக்கு உபதேசம் பண்ணான். அவன் தட்சிணையாக கேட்டது என்ன அப்படின்னா, சாப்பிட்றதுக்கு கால் சேர் நெய் கேட்டான். தத்துவம் இருக்கு இல்லையா, பாலை காய்ச்சி உரக்குத்தி தயிராக்கி கடைஞ்சி வர்றது வெண்ணெய், அந்த வெண்ணையும் காய்ச்சி வச்சிருக்கிற நெய் இருக்கு இல்லையா, எத்தனை நாள் வச்சுருந்தாலும் கெட்டு போகாது, அது வேணும்னு கேட்டான். கெட்டு போகாத மனசை தட்சிணையாக கேட்டு ராமகிருஷ்ண ஹரி அப்படிங்கிற மந்திரத்தை எனக்கு உபதேசம் பண்ணான். அந்த உபதேசம் பண்ண மந்திரத்தை நான் சொல்லிகிட்டே இருக்கேன்னு துக்காரா மகாராஜ் சொல்கிறார். அதுபோல் சொல்லிகிட்டே இருக்கிற நரசிம்ம மந்திரத்தை இந்த பாலகிருஷ்ணானந்த சுவாமிகள் கனவுல வந்து உபதேசம் பண்ணிவிட்டார். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, ஒரு பித்து பிடிச்சவர் போல ஜடபரதர் போல ஆகிட்டார். உடம்புல ஆடை இருக்கு இல்லைங்கிற உணர்வு இல்லை, எது பார்த்தாலும் பிரிஞ்சுட்டு இருக்கார். ராமகிருஷ்ணன் சொன்னார், ராமகிருஷ்ணன் கேட்குற ஆடை சிஷியர்கள்லாம், ஒரு காலத்தில் இப்படி திகம்பரர் போல உடம்புல ஆடை இருக்கா இல்லையா கூட இல்லாமல் இருந்தேடே, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்குறவர் சொல்கிறார், ஆடி காத்துல அம்மியே பறக்கிற போது இதெல்லாம் என்ன, இந்த வேட்டி துண்டலாமா, அதுவும் பறந்து போச்சு, என்னுடைய நிலைமையே இன்னைக்கு சித்தியக்கிழமையா செவ்வாய்க்கிழமையா புதன்கிழமையானு தெரியாது, இரவு பகலானே தெரியாது. அப்படி ஒரு ஸ்திதியில் நான் இருக்கிற போது இந்த உடம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சிந்தனை பண்ணவா முடியும் அப்படின்னு ராமகிருஷ்ணத்தினுடைய வாக்கில் சொல்கிறார். அதுபோல ஒரு பரமஹம்சர் போல இருந்து என்னன்னா, அவருக்கு பாகவத பிரவச்சனம், பாகவதம் படித்து பாகவத பிரவச்சனம் பண்ணுறது மேலே அவருக்கு ஒரு தீராத ஆசை வந்து. திருச்செந்தூர்ல ஊருக்கு போனார். அந்த ஊரில் ஒரு மிகப்பெரிய பண்டிதர் ஒருத்தர், அவருக்கு என்னென்னா அந்த பாகவத பாராயணம்லாம் அந்த பக்தி கிரந்தங்கள்லாம் இல்லை, நிறையா விஷயங்களை தெரிஞ்சுட்டு அதெல்லாம் எல்லாருக்கும் சொல்லணும், கிருஷ்ணனுடைய சரித்திரத்தை திருப்பி திருப்பி சொல்கிறதுனால என்னையா வரப்போகிறது அப்படின்னு ஒரு பாவம். ஒரு நாள் உட்கார்ந்து திண்ணையில் உட்கார்ந்து இவர் சொல்கிற பாகவத கதைகளை காதால் கேட்டால் அவர் மனசு மாறிப்போச்சு. இந்த வேதம் படித்த வேதம் சாஸ்திரங்கள் புராணங்கள் இதிகாசங்கள்லாம் எனக்கு தெரியும்னு மாற்றப்பட்டேனே, இதெல்லாம் இந்த பாகவத பாராயணத்தினால கிடைக்கிற பக்தி, அதில் கிடைக்கிற உணர்வுகளுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை, நான் படித்த படிப்பு ஞானம் எல்லாம் ஒன்றுமே இல்லை, பகவத் பக்தி தான் உயர்ந்ததுங்கிறத தெரிஞ்சுட்டார். இப்படி இவர் பாகவதத்தை ரொம்ப ருச்சியாக சொல்கிறாரே அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு, இவரோ உடம்புல ஆடை கூட இல்லாமல் திகம்பரராக அங்கே சுற்றுறவர். இவரை கூப்பிட்டு பாகவதம் சொல்லுவோம் ஒரு ஊரில் கேட்குறா, அந்த ஊரில் பெரியவாடாக சொல்கிறாங்க, இந்த கோலத்தில் சொன்னால் ஜனங்கள்லாம் ஒப்புப்பாடா, ஆண்கள் பெண்கள்லாம் உட்காந்து கேட்க வேண்டிய மோட்ச கிரந்தமாச்சு, எல்லாருக்கும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கணுமே அப்படின்னா அவர் சொல்லிட்டார். இவ்வளோதானே பாகவதம் சொல்லணும், கிருஷ்ணனை பற்றியே நினச்சிருந்துருக்கணும், கிருஷ்ணனை பற்றியே பிரவச்சனம் பண்ணணுங்கிறது அவன் சங்கல்பமாக இருந்தால் நான் இப்போவே சந்யாசம் எடுத்துக்கிறேன், சந்யாசம் வாங்கிட்டவன் ஆடை கட்டிக்கணும்னு அவர் திகம்பரனாக இருக்க முடியாது. அதனால நேரம் போனார், ஒரு மகாண்ட சன்னியாசத்தை வாங்கிட்டார். ஒரே ஒரு கௌபீனம் மட்டும் தாங்கின கோலத்தில் அமர்ந்து கொண்டு பாகவத பிரவச்சனம் பண்ணியிருக்கார் பண்ணியிருக்கார் பண்ணியிருக்கார். ஒரு 50-60 வருட காலங்கள் மன்னார்குடி திருவாரூர் இந்த ஏரியாவிலெல்லாம் சுற்றி சுற்றி கிராமங்களில், அந்த காலத்தில் என்ன அப்படின்னா சாயந்தரம் இந்த மாதிரி டிவி அதெல்லாம் கிடையாது, என்டர்டெயின்மெண்ட்லாம் கிடையாது, 50 வருஷத்துக்கு முன்னாடி எல்லா ஊர்களையும் சிவகாவியம்ங்கிறது 375 நாளும் சொல்லப்பட்டது. அந்தந்த ஊர்களில் நவாகம் ராமாயண நவாகம் பாகவத சப்தாகங்கள்லாம் நடந்திருக்கு. இதான் அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு பொழுதுபோக்கு, அந்த ஜனங்கள் எல்லா ஜனங்களும் உட்காந்து கேட்கறது. இப்படி ஜடபரதர் போல திகம்பரராக திகழ்ந்தவ பாகவத பாராயணம் மட்டும் பிரமாதமாக சொல்லிட்டு ஒருத்த கேட்டான், என்ன என் கதையை கதை விட்டுருக்கா, யானை ஆனது ஒன்று குளத்தில் இறங்குறது, அதனுடைய காலை முதல பிடிக்கிறது, அது கூப்பிட்ட உடனே பகவான் வந்து அங்கேருந்து வந்து கருடனில் வந்து இறங்கி கஜேந்திர மோட்சம் கொடுத்து அந்த இந்த முதலையை கொண்டு யானைக்கு மோட்சம் கொடுக்குறதெல்லாம் என்ன நடக்கிற காரியமா, இந்த காலத்தில் அதெல்லாம் உண்டா அப்படின்னு கேட்டு என்ன பண்ணான் அப்படின்னா, இந்த குளத்தில் நிச்சயம் ஸ்நானம் பண்ணுவார், அந்த ஸ்நானம் பண்ணுற குளத்தில் ஒரு முதலையை கொண்டு விட்டான். நாஸ்திகன் மறுநாள் காத்தால் இவர் ஸ்நானம் பண்ண போகிற போது நிலத்த புரோஷனம் பண்ணி காலை உள்ள வைக்கிறார். இந்த முதல்ல வந்து அவர் காலை பிடிச்சி அவன் என்ன நினைச்சானோ அது நடக்கிறது. இந்த முதல்ல பிடிச்ச உடனே யானை ஆதி மூலமே கூப்பிட்டு
வந்து கூப்பிடுதுன்னு இவர் கூப்பிடுவான்னு நினைச்சான். இவரோ ஜடபரதர் போல சரீரத்துக்கு தனக்கு சம்பந்தம் இல்லாமல் காலில் முதல கடிச்சிருக்கு, காலில் இருந்து ரத்தம் ஆறா ஓடுது, குளமே ரத்தமயமாயிடுது. அப்பவும் ஒரு தியானத்தில் இருக்கிற பரமஹம்சராக இருக்க அந்த முதலையால ஒன்றும் பண்ண முடியல, காலை போட்டு கடிச்சிருக்கு. அவன் உடனே அங்கே வந்தான். காலை பிடிஞ்ச உடனே நீ ஆதி மூலமேன்னு கூப்பிடுவேன்னு நினைச்சேன், நீ அப்படியே நிற்கிறியா? ஆதி மூலமேன்னு கூப்பிட்டா பகவான் வருவாரா? பாகவதத்தில் இருக்க ஸ்லோகத்தை நீ பாராயணம் பண்ற. கருடாரூடனாக பகவான் வந்து காட்சி கொடுத்து சக்கரத்தை எடுத்து சக்கரத்தை விட்டு இந்த முதலையானதை கழுத்தை அழுத்தார் அப்படின்னு நம்ம படிக்கிற போது கழிச்சு இந்த முதலை அது உடம்புல ஒரு கத்தி காய் கத்தியால் அறுத்தது போல சக்கரத்தால் அறுத்தது போல ஒரு காயம் ஏற்பட்டு அதுக்கு இவருடைய காலம் இருக்கு. அதை கண்ணால் பார்க்குறான், பகவான் அவனால் பார்க்க முடியல. ஆனால் அவன் கண்ணுக்கு தெரியறது போல அந்த முதலையுடைய கழுத்தானது அறுபடுறத பார்க்க. பாகவத ஸ்லோகத்துடைய மகிமை கிருஷ்ணனை மட்டுமே தியானம் பண்ணிட்டு இருக்கிறவருக்கு முன்னாள் அந்த லீலைகள் நடந்தது எப்படி யானையுடைய கால முதலை பிடிச்சதோ அது போலவே பிடிச்சது. அந்த முதலையை வெட்டுறது போலவே அந்த முதலையுடைய கழுத்து அறுபடுறது எல்லாம் பார்க்கறான். பார்த்து இவர் காலில் விழுந்துட்டான். ஐயா சாமி தப்பு பண்ணிட்டேன், என்னைய மன்னிச்சிருந்தோ, அந்த காலில் இந்த காயம் இருக்க, இந்த காயம் போகிறதுக்கு மருந்து வேண்டாமா? என் காயம் போகிறதுக்கு மருந்து இந்த பகவான், அவனுடைய நாமமே மருந்துப்பா. என்னுடைய காயம் மருந்து, உன்னுடைய மனசுல இருந்த அந்த நாசிகம்ங்கிற காயத்தையும் போட்டு கிருஷ்ணனுடைய லீலைய அப்படின்னு சொல்லி இந்த ஊர்ல இருக்கிற ஜனங்கள் எல்லாம் இதை பார்த்துருந்தாலும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு ஊர்ல இது நடந்தது, எல்லாரும் பார்க்க இது நடந்தது. அதுக்கப்புறம் அந்த புண்ணெல்லாம் தேவலையாகி அந்த ஊர்லேயே பல காலம் இருந்து பாகவத பிரவச்சனம் பண்ணி முடிவொண்டார் அப்படிங்கிற கஷேத்திரத்தில் வாழ்நாள் முழுக்க கிருஷ்ண தியானம், பாகவத படனம், பாகவத பிரவச்சனம் இதையே பண்ணிட்ட ஒரு பெரிய மகாத்மா. அவருக்கு பேரு, அவருடைய பேரு என்ன, ஸ்வயம் பிரகாசானந்த சரஸ்வதிங்கிற பேரு. அப்படி கூப்பிட மாட்டாரா? பெரியவா, மகாபெரியா, முடிவொண்டான் பெரியவா, முடிவொண்டான் பெரியவா அப்படின்னு அவரே கூப்பிடுறாருனா அப்போ அவருடைய பக்தியை பேர்பட்ட பக்தியா இருக்கு. அப்படிப்பட்ட மகான்கள் எல்லாம் நம்மளுடைய தமிழ்நாட்டில் வாழ்ந்து நம்மளுடைய தேசத்தையே பாவனம் பண்ணியிருக்கா. ஒவ்வொரு ஊர்லையும் பார்த்தா அந்த ஊரில் ஒரு பெரிய மகான் இருப்பார், அவருடைய லீலைகள்லாம் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாமல் போயிருக்கும். இப்படி ஆனந்தமாக ஒரு ஏகாதசி அன்னைக்கு கிருஷ்ணநாமத்துடைய மகிமையும் குருநாதாவுடைய அனுகிரகத்தையும் நினச்சி ஒரு உபன்யாசம் மன்றத்துக்குள்ள பாக்கியம். நாளைக்கு துவாதசி, நாளைக்கு நம்மளால் எந்த அறிவு கேட்டின அளவுக்கு அவகாசம் கட்டின அளவுக்கு இந்த மூந்த மாலை அப்படிங்கிற ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே நாளைக்கு கிருஷ்ணநாமமே மணி மந்திர ஔஷதம் அப்படிங்கிற சாரம் அதுதான் அப்படிங்கிறத நாளை கருத்தில் எடுத்து அனுபவிக்க போகிறோம். எல்லாரும் அந்த சிரவணம் பண்ணுவோம். ஹரி விட்டலே துகாராம், ஜெய் ஜெய்குரு அவதான் ஆள முடிய பெரியவா.
யார் உங்க அண்ணாவா? ஆமாமா ஆமா. இன்னும் பாக்குறதுக்கு இன்னும் பாக்கியம் இல்லை, இனிமேல் தான் போகணும். சரித்திரத்தை படிச்சுட்டு இருக்கோம். முடிவு தானா? சரி சரி, நீங்கள் எங்கே இருக்கேன்? சரி சரி சரி, வாங்க. நான் உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு உற்சாகமாக இருக்கு, வாங்க. வரதுக்கு வழி இருக்குமா? டெஃபரெண்டாக சொல்கிறேன் சொல்கிறேன். சரி வாங்க. நாளைக்கு சொல்கிறேன், சில சுருக்கமாக சொல்கிறேன். திருமங்கையால் ஒரு பாசனம் இருக்குது, அதை வச்சு சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா சமஸ்கிருதத்தில் எனக்கு அவ்வளோ பாண்டித்யம் இல்லை, அதனால் நான் இன்னும் படிக்கலை. தமிழில் இருக்கிறத பற்றி சொல்கிறேன், ஆழ்வார்களுடைய பாசனத்தை வச்சு சொல்கிறேன்.